ஆனா தமிழகத்துல கருத்துரிமைக்கான பாதிப்பு அது தொடர்ச்சியா இருக்குது. திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் சிறையில் அடைக்கப்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிற சவுக்கு சங்கர் ஒரு பரிந்துரைய உங்கள்கிட்ட வந்து சஜஷனா வந்து சொல்றாரு. இன்னொரு பேட்டிகள்ல என்ன சொல்றாருன்னா, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் இந்த மூன்று கட்சிகளும் தேர்தலில் கூட்டணி இல்லைனாலும் கருத்துரிமை அப்படின்ற அடிப்படையில ஒரு கூட்டணியை அமைத்து செயல்படணும். நான் வந்து கருத்துரிமைக்கு ஆதரவானவன். அதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு போராடணும்ல எனக்கு அவசியம் இல்லை, நான் தனிச்சு போராடுவேன். அது தம்பி சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, என்னை விமர்சிக்கிற கிஷோர் கேசாமி கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன், தம்பி மாரிதாஸ் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். எனக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு வீடு வீடுக்கு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண சார்ஜ் பொன்னையா கைது இருக்குல்ல அருள் தந்தை, அவர் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன்.